ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 மே மாதம் இறுதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடர் வந்து நடக்க இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே வந்து சிறப்பான முறையில தயாராகி வந்துருக்காங்க. அதே போல தற்போது இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா முன்கள வீரர்கள், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சரியான விகிதத்துல கலந்து இந்திய அணி வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இந்திய அணியில நாலாவது இடத்துல எந்த வீரரை களமிறக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் வந்து ரொம்ப நாளாவே நீடிச்சு வந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரஹானே, ரைனா, மணிஷ் பாண்டே போன்ற வீரர்கள்லாம் வந்து பரிசோதிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க யாருமே இந்திய அணியை திருப்திப்படுத்துற வகையில ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தல. அதனை தொடர்ந்து தற்போது பாத்தீங்கன்னா அம்பத்தி ராய்டு வந்து இந்திய அணியில நாலாவது இடத்துல வந்து களமிறக்கப்பட்டாரு. அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து ஆகிய தொடர்கள்லாம் வந்து சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. அதனால உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இவர் தான் வந்து நாலாவது இடத்துல களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல முதல் 3 போட்டிகள்ல வந்து ராய்டு வந்து களமிறங்கினாரு. அவர் வந்து இந்த 3 போட்டிகள்லயுமே வெறும் 33 ரன்களை மட்டும்தான் எடுத்திருந்தாரு. அது வந்து இந்திய அணிக்கு உலகக்கோப்பையில ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபீல்டிங் வந்து களத்துல ரொம்பவே மோசமாகவும் இருந்துச்சு. அதனால கடைசி 2 போட்டிகள்ல அவரை வந்து அதிரடியா அணியில இருந்து தூக்கிட்டாங்க. அதனுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட், விஜய் சங்கர் போன்ற வீரர்கள் எல்லாம் 4வது இடத்துக்கு வந்து களமிறக்கப்பட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சொல்லிக்கொள்ற அளவுக்கு வந்து சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்லலாம். தற்போது உலகக்கோப்பை வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த 4வது இடத்துல எந்த வீரரை களமிறக்கலாம் அப்படின்னு பல வீரர்கள் வந்து தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துருக்காங்க. தற்போது இது குறித்து பேசியிருக்கிற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கு 2 உலகக்கோப்பையில வாங்கி கொடுத்த முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணியில வந்து விஜய் சங்கர், ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களை வந்து 4வது இடத்துல நீங்க களமிறக்கினதுக்கு ஸ்ரேயஸ் ஐயரை வந்து நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். அவரோட ஐபிஎல்ல வந்து கலந்து விளையாண்ட அனுபவம் வந்து எனக்கு இருக்கு. அவர் வந்து ஒரு சிறப்பான வீரர். ஆனா இதற்கு பிறகு அவரை வந்து அணியில எடுக்க முடியாது. தற்போது இருக்கிற சூழ்நிலைக்கு கே.எல். ராகுலா இந்திய அணி வந்து 4 வீரரா வந்து களமிறக்கலாம். அதுதான் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அவர் வந்து சிறப்பா விளையாடக்கூடிய வீரர் தான். இங்கிலாந்து போன்ற காலநிலையில அவருக்கு தகுந்தது போல இருக்கும். கண்டிப்பா ராய்டு, விஜய் சங்கர், பண்ட் இவங்களை விட கே.எல். ராகுல் வந்து ஒரு சிறப்பான பங்களிப்பு வந்து இந்திய அணிக்கு அளிப்பாரு. அதனால அவர் தான் வந்து 4வது இடத்துல களமிறக்கணும். அதுதான் இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவரோட இந்த யோசனையை பிசிசிஐ ஏற்றுக்கொள்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.